வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 சனிக்கிழமை கார்த்திகை மாதம் 30ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை 9:25 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த மூக்கு மேல ராஜா, மூக்கு மேல ராணி, சார் மூக்கு மேல ராஜான்னு தான் கேள்விப்படுறீங்க நீங்க, மூக்கு மேல ராணிங்க ஏதாவது ஒரு உல்டாவா அடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி உல்டாவா அடிச்சு விடுறப்பவே மாட்டிக்கிற நிலைமை அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது திருவாதிரைங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த மூக்கு மேல கோபம் வர்றது, பாதி பாதிங்கிறது, நீ பாதி நாம் பாதி அப்படின்னு பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ சார் இது சந்திராஷ்டமம் எங்களுக்கே தெரியும் சார், சந்திராஷ்டமம்னா மூக்கு மேல ராஜா மேல கோபம் வந்துருச்சு மூக்கு மேல அப்படின்னு, முன் கோபம் வந்துருச்சு மூக்கு மேல கோபம் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் ரைட்டு. இது இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டா, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரங்கிற தெரிஞ்சுக்கிட்டு முடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நான் மூக்கு மேல ராஜா, மூக்கு மேல கோபம் வரும், நீ பாதி நாம் பாதி அப்படின்ட்டேன். அப்போ நீ பாதி நான் பாதி அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான், நீ பாதி நாம் பாதி உனக்கு பாதி என் உடல்ல தரேன் அப்படின்னு சொன்ன சிவபெருமான் கூட தன் நெற்றி கண்ணுல கோபம் வரக்கூடிய நெற்றி கண்ணை கொடுக்கல அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த நெத்தி கண், மூக்கு மேல கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த இடம் பாதி வளம் பாதின்னு இருக்கிற அந்த காட்சியை போன்ல டிபியா பார்க்கறதும், சிவபெருமானினுடைய ஓம் நமசிவாயாங்கிற நாமத்தை 108 முறை சொல்றதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ இந்த நீ பாதி நான் பாதி அதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா அப்படிங்கிறது, கோபம் மூக்கு மேல வராது, பாதி பாதின்னு பங்கு பிரிக்கிற விஷயம்ங்கிறதுல விட்டு கொடுத்து போற நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும்னு சந்திராசிரமத்தின் அடிப்படையில சொல்லலாம். இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை 9:25 வரைக்கும், அதுக்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராசிரமமா இருக்கு. இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பா இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு வித்ட்ரா பண்றதோ, ஒரு நீங்க பேசிக்கங்க, நீங்க என்னவோ சொல்லிக்கங்க, நீங்க என்னவோ செஞ்சுக்கங்க, நீங்க எப்படி வேணாலும் உருண்டு பிறண்டுக்கங்க அப்படின்னு நான் விலகி நிக்கிறேன்ப்பா, நான் இந்த வம்புக்கு வரல, நிறைய இடம் போனா என்ன வளம் போனா என்ன, என் மேல விழுந்து புடுங்காம போனா சரி, மாடு இடம் போனா என்ன வளம் போனா என்ன, என்ன வந்து முட்டாம இருந்தாலே எனக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஊருக்கு போங்கோ, அங்க போங்கோ, இங்க போங்கோ, எக்கேடோ கெட்டு போங்கோ, என்ன கூப்பிடாதீங்க, என்ன வந்து இழுக்காதீங்க, என்ன சேர்க்காதீங்க, நீ தான் காரணம்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு எஸ்கேபிசம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக பொறுப்புகள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், யாருக்கோ ஒருத்தருக்கு நிக்கிறதுக்கே நேரம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, தண்ணி குடிக்க நேரம் இல்லையா, விற்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா, அவசர அவசரமா விக்கிக்கிட்டே வேகமா ஓடுறாங்களாம், கால் ரெண்டுலையும் சக்கரம் இருக்காதான், எல்லா இடத்துக்கும் போய் எல்லா பொறுப்பையும் தன் தலையில சுமந்து தானே எல்லாம் பார்த்து தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் கட்சி தனி கட்சி தங்கச்சி இப்படின்லாம் இருக்க வேண்டிய நிலை ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுகளை தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு 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 நாளாக அமையும். சகோதர சகோதரிகளை தூக்கி சுமக்கிறதும், அன்புக்குரிய உறவை தூக்கி சுமக்கிறதும், தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது, ஆனால் அந்த பிளான்ல பெரிய கல்லை தூக்கி போட்டுருவாங்க. மூக்கு மேல கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும், ஆத்திரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும், ஷோ நம்மளால இதை செய்ய முடியலையே, நம்மளால இதை பண்ண முடியலையே, கையால் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம்
ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த பாதி பாதியா பிரிக்கலாமா அப்படிங்கிறப்பே ஒரு கோபம் வந்துடும். முழுசும் எனக்கு தான், ஏன் வந்து அதை பங்கு கேட்குறீங்க அனாவசியமா? அன்னெசரியா ஏன் உங்க மூக்கை வந்து நுழைக்கிறீங்க? அன்னெசரியா ஏன் இன்னொருத்தர் குடும்பத்துல உங்க மூக்கை நுழைக்கிறீங்க? இல்ல அடுத்தவர்கள் உங்க குடும்பத்துல மூக்கை நுழைக்கிறதையும் விரும்பாத மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி பாதி பாதிங்கிற விஷயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கோபதாபங்களுக்கு உட்பட வேண்டிய நிலை, ஆத்திரமடைய வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த மூக்கு மேல ராஜா, மூக்கு மேல ராணி, அவருக்கு டக்குன்னு முன்கோபம் வர வேண்டிய தருணம், கொஞ்சம் சட்டுன்னு கோபப்பட்டு திட்ட வேண்டிய நிலை மிதனராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல இருக்கும். அடுத்த இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்க கிட்டதெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது நிறைய ஜாஸ்தி இருக்கும். இந்த மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது, மச்சான் தெய்வம் இருந்தா மலையேறிடலாம், மாமா தெய்வம் இருந்தா மலையவும் அசைச்சிடலாம் அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதற்கான ஒரு நல்ல தருணம். இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகாது. நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிடும், கெட்டிக்காரத்தனம், உங்க திறமைக்கு மேடையில மதிப்பு மரியாதை, ஒரு நாலு பேர் உங்களை ஆகா ஓகோன்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டி பெருமைப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசிக்காக இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய நிலை, கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கைகள் கோர்த்து நடக்க வேண்டிய தருணம், அதே மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய கேரிங்னஸ் அடுத்தவர்களுக்காக காட்ட வேண்டிய நிலை கடகராசினருக்காக இருக்கும். குடும்பத்துல நல்ல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், சபை நாகரீகங்கள் ரொம்ப தெளிவாக நடக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில் சார் விசேஷம் ஃபங்க்ஷன்லாம் அதுவே நடந்துச்சு சார், நான்லாம் ஒன்றும் பண்ணலை, அதே மாதிரி எல்லாம் அதுவே நடக்குது அப்படின்னு, என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் எல்லாம் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை ஜாஸ்தி இருக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு சொத்துக்கு பங்காளிகளாக இருப்பவர்கள் எல்லாமே நம்ம கிட்ட நம்மளுடைய அன்புக்குரிய உறவுகள்லாம் எதிரியா பார்க்கும் பொழுது இந்த அண்ணாமலையை நீ நண்பனா பார்த்துருப்ப, எதிரியா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை சிம்மராசினியர்களுக்காக இருக்கும். நம்ம உறவே நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய சில தருணங்கள் அப்படிங்கிறதுனா இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதிலெல்லாம் மனம் ஈடுபடாது. நக்கல், நையாண்டி, நம்மளை பத்தின விமர்சனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்படி காதுல விமர்சனத்தை கேட்டுட்டா உடனே சொயின்னு பொங்கக்கூடாது, ராக்கெட் ஆட்டம், பால் பொங்குற மாதிரி கோபத்துல பொங்கக்கூடாது. இதெல்லாம் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூத்துறவங்க தூத்திட்டு தான் இருப்பாங்க, திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க, பாராட்டுறவங்க பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. போகட்டும் கண்ணனுக்கே, என் கடமை இது, நான் இதை செய்துகிட்டு இருப்பேன், இதை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன், இதுல நான் முன்னேறி செல்வேன் அப்படின்னு போனால் சிம்மராசி நேயர்களுக்கு நன்மை. அடுத்த இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணியக்காரம் செய்வதற்கான ஒரு நாள். இப்போ கோவில் வழிபாடுகள், பிரார்த்தனைகள், ஹனுமன் சுவாமியை வழிபாடு செய்யறது, ராம நாமங்கள் காதுல கேட்கறது, நாம சங்கீர்த்தன பஜனைகளை காதுல கேட்கறது, சுவாமியே சரணமய்யப்பா அப்படிங்கிற கோஷம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மாசம் மாசம் வேற முடிய போகுது, அப்புறம் மாலை எல்லாம் கலட்டணும்ல, அடுத்து எல்லாம் மார்கழி மாதங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிடும், அப்புறம் இது போன்ற தெய்வ வழிபாடுகளுக்கு உரிய ஒரு நிகழ்வுகள் எல்லாமே தன்னை சுத்தி பின்னி பெடலெடுக்கும் அப்படிங்கறதான் கன்னிராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப பூஜை, புனஸ்கார பொருட்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், இது போன்ற விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு, கவனம் அப்படிங்கிறதுலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல புகையதை பார்த்தா கூட பா இது நல்ல வியாபாரமா இருக்கும் போல இருக்குன்னு நம்ம மைண்ட் வியாபாரத்தை நோக்கியே போகும். சில விஷயங்கள் வாழ்க்கையில வியாபாரத்திற்கு அப்பாற்பட்டது, அதை உணரதான் முடியுமே தவிர ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது, அனுபவிக்கலாம். அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் திடீர் பிரயாணம், திடீர் சொம்பு, திடீர் சாமிங்கிற மாதிரி திடீர் பக்தி எல்லாம் கூட ஜாஸ்தி வந்துடும், திடீர் அன்பெல்லாம் கூட ஜாஸ்தி வந்துடும். ஒரு மூலம் மல்லிகைப்பூ, ஒரு டம்ளர் காஃபி, இதுக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கும் கிடையாது அப்படின்னா அன்புக்குரிய உறவு கிட்ட நல்ல அனுசரணை, நல்ல ஆதரவு, நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள், ஒருவருக்கு ஒருவர் சிரித்து பேசி நீண்ட நேரம் நேரத்தை கழிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இதன் மீது ஈர்ப்பு அப்படிங்கலாம் இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம், சந்தோஷம், காற்று, சாமரம் வீச வேண்டிய தருணங்கள்லாம் நிறைய இருக்கும். நம்ம கண்ணு சௌக்கியமா அப்படின்னு யாராவது ஒரு ரெண்டு பேர்த்தையாவது பார்த்து கொஞ்சம் நக்கலா கேட்க வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். எதிரியுடன் ஆட்டம் சிறப்பாகவே அமையும், ஆனா உங்களுக்கு தான் அதுல பெருமையும் பெரும் புகழும் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம், காலர தூக்கி விட்டக்கூடிய தருணங்கள், உங்க திறமையை நினைச்சு உங்க திறமையை பத்தி ஒரு நாலு பேர்கிட்டயாவது பேசி ஆஹா ஓஹோன்னு ஒரு நிம்மதி அடைய வேண்டிய ஒரு நாள், ஒரு ஒரு நல்ல ஒரு சிறப்பா பேசி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்த இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம்ங்கிறது தான் முதல் எதிரியா இருக்கும். அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு நல்லதே செய், அதுவும் அன்றே செய், அதுவும் உடனே செய் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்புக்குரிய உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து தோத்து போனால் நிறைய காரியங்கள் உறவுகள்ல ஜெயிக்கலாம். மனைவி கிட்ட தோத்தால் மரியாதை அப்படிங்கிறது சொசைட்டில கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி
குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன விரசல்கள் இருந்ததுன்னா அதை பேசி சரி செய்துக்கிறது நல்லது. சில விஷயத்த கண்டும் காணாம அப்படி உதறி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். இல்ல அது எப்படி, இது எப்படி, நீங்க எப்படி என்னைய வந்து பேசிடலாம், நீங்க எப்படி சொல்லிடலாம்னு நியாயமோ விளக்கமோ கேட்க போனீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். காரியங்கள் எல்லாமே ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நம்பிக்கை, நாணயம், கைராசி ஒரு சோதனைக்கு பிறகு வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டயாவது இன்னைக்கு பா சத்தியமா சொல்றேன்ப்பா நம்புங்கப்பா இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு சத்தியத்தை விளக்கி சொல்ல வேண்டிய தருணம் சீராசி நேயர்களுக்காக இருந்துட்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பத்தி, தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அரசு, அரசு நிறுவனங்கள், அரசாங்க சமாச்சாரங்கள், ராஜாங்க விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பண பரிவர்த்தனைகள், பேங்கிங் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ், கூகுள் பே டிரான்சாக்ஷன்ஸ் மனதுக்கு நிறைவு தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்காக இருக்கும். பா இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா எங்க இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்படி யூஸ் பண்றது, இப்படி டிரான்சாக்ட் பண்றது அப்படின்னு இந்த அக்கௌண்ட்லயே அனுப்பிச்சிடலாமா, கையில கேஷா கொடுத்துடலாமா, பண பரிவர்த்தனைகளை பத்தின கலந்தாய்வுகள், பண பரிவர்த்தனைக்கான சமாச்சாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். சில்லறை இல்லை சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் கூட இன்னைக்கு போன்ல ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமா ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சியை பத்தி பேச வேண்டிய ஒரு நாளாகவும் கண்டிப்பா இருக்கும். யூடியூபினுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய யூடியூப் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு வெற்றி, பெருமை, புகழ் அப்படிங்கிறது இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மீது ஈர்ப்புங்கிறது இருக்காது. நாள் நடந்தால் போதும், நகர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். அக்கம் பக்கத்தினரிடையே ஒரு ஆதரவு, ஒரு அனுசரணை, ஒரு உபசரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க வீட்டு விசேஷத்தை நீங்க கலந்துக்கிறதும், உங்க வீட்டு விசேஷத்துக்கு அவர்கள் வருவதும், அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்காக உண்டு. அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி. கண்ணா லட்டு தின்ன ஆசையா சார், ரெண்டும் பெரிய லட்டு தானே, சின்ன லட்டா கொடுத்துடாதீங்க, பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் காத்து இருக்காங்க அப்படிங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த லட்டை உதுக்காம அப்படி புட்டு புட்டு இனிப்பான செய்திகளை காதுகளால் கேட்க வேண்டிய ஒரு நிலை மகராசி நேர்களுக்காக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடைகளின் ஆபரண சேர்க்கை, அசையும் அசையாசத்தினுடைய மகத்துவம், உறவுகளோட உன்னதம், உன்னே ஒன்று உண்மை உழைப்பு உயர்வு, நோ கிராஸ்கட்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ், அரசாங்கத்திற்கு புறம்பான விஷயங்களோ, அரசு ஆலோசனைகளுக்கு புறம்பான விஷயங்களோ எடுத்தீங்கன்னா சிக்கல் அப்படிங்கிறது உண்டு. கால்பாகம் வலிக்கும், நிறைய அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவு அலையிறீங்களோ, எவ்வளவு பாடுபடுறீங்களோ, எவ்வளவுக்கு மூச்சை போட்டு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அப்படி சிரித்து வருமானத்தை எடுக்க வேண்டிய நிலை. சந்தோஷப்படும்படியான செய்தி, இன்னைக்கு உங்களை சந்திரன் சிரிக்க வைத்து பார்ப்பார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கட்டையால் அடிப்பான், குட்டையா இருப்பான் அவன் யார் அப்படின்னு ஒரு புரியாத பிரச்சனைக்கு விடைய தேடி தேடி பேசி பேசி சவுத்துல போய் டமார் டமார்னு முட்டிக்கிற நிலைங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அப்ப பிடிவாதம், முரட்டு பிடிவாதம், இருட்டு பிடிவாதம், உருட்டு பிடிவாதம், இதெல்லாம் தேங்காயை உருட்டிட்டு அலைஞ்ச மாதிரியே அலைஞ்சிட்டு இருக்கணும். இந்த தேங்காயை உடைக்கவும் முடியல, திருவவும் முடியல, என்னதான் பண்றது இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு புரிதலை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சேவை நிறுவனத்துல இருக்கிற யாரோ ஒருவரை சந்தித்து அவர்கிட்ட சில கலந்துரையாடல்கள், சில எக்ஸ்பிளனேஷன், சில அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்ல, இந்த விரயம் அப்படிங்கிறது ஒரு ஃபீஸையாவது இன்னைக்கு கும்பராசி நேயர்கள் ஆன்லைன்லயோ இல்ல ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணியோ இருந்தாங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். அது ஜோதிடர்களுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமா போட்டு போறடா எதிர்நீச்சல், எதிர்நீச்சலுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. தலைகீழாகத்தான் குதிக்க போகிறான் இந்த கோட்டை சாமி அப்படின்ற மாதிரி இந்த டைவடிக்கிறது, கடப்பாறை நீச்சல், உள் நீச்சல், வெளி நீச்சல், பேக் நீச்சல், இது எல்லாமே சந்தோஷம் கொடுத்தாலும் போராடக்கூடிய குணம் அப்படிங்கிறது மனதில் இருக்கும். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு போராட்டத்திற்கு பிறகு மன்னனாக வேண்டிய நிலை இன்னைக்கு மீனராசினியர்களுக்காக உண்டு. போராடி போராடி கை கால்லாம் வலி கண்டு போச்சு சார், அசதி கண்டு போச்சு சார், கேப்பே விட மாட்டேங்கிறாங்க, ரெஸ்ட் விடாமல் அடிக்கிறாங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500+ அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின்
வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.